வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 75 கிராம் கடலைப்பருப்பு, சிறிதளவு தேங்காய், அதாவது 2 தேங்காய்ச்சில் எடுத்துக்கோங்க. தாளிக்க கடலெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு சிறிதளவு, சிறிதளவு உளுந்தம்பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை. இது கூட வதக்கறக்கு சின்ன வெங்காயம் 10 to 15 எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். நாட்டு தக்காளி பழம் 1, சிறிதளவு புளி, காரத்துக்கு வரமிளகாய் நான் 3 எடுத்துருக்கேங்க. அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கலாம். பூண்டுப்பல் 3, தேவையான அளவு உப்பு. இதுதான் தேவையான பொருட்கள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்ப கடலெண்ணெய் விட்டுருக்கங்க. கடலெண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப கடலைப்பருப்பு போட்டு வதக்கிடலாம். கடலைப்பருப்பு 1/4 பருத்துக்கு வறுபட்ட உடனே நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் 1/1 சேர்த்துக்கலாம். கருவ விட்டுறாதீங்க, கடலைப்பருப்பு டேஸ்ட் இருக்காது. பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட சின்ன வெங்காயம், பூண்டுப்பல், வரமிளகாய், தக்காளி. நீங்க தக்காளி பழம் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கடைசியா தக்காளி பழத்தை கட் பண்ணி நீங்க சேர்த்துக்கலாம். கூட புளி. இப்ப எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, சூடு ஆறட்டுங்க. இது கூட தேங்காவும் உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிடலாம். சூடு ஆறட்டும். இப்ப நல்லா சூடு அரைச்சு நம்ம மிக்சியில சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கிட்டா போதும், தேவையான அளவு உப்பு. டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கடைசியா சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னி அரைச்சாச்சு. ஒரு பவுல்ல மாத்திரலாம். இது கூட நம்ம தாளிதம் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிடலாம். இப்ப தாளிதத்துக்கு சிறிதளவு கடலெண்ணெய் விட்டுருக்கங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இது கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்திருக்கோம். இது கூட கருவேப்பிலை. இப்போ தாளிதம் சேர்த்தாச்சு. நம்மளுக்கு சுவையான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லா விதமான வெரைட்டி, தோசை, பணியாரம், இட்லி இதுக்கெல்லாம் சேர்த்திக்கலாம். நம்ம கெட்டியாக அரைச்சு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சைடாக துவையலாகவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.